Welcome to Mentor Study Circle and the YouTube channel Exam Guidance. So, namakitta nariya mails anapirundanga. Enna mari mails la irundhadunnu pathina indha particular topic vandhu engalukku puriyadha abindra mari sollirundanga. Illana indha particular topic pathina eppadi prepare pandradhu engalukku puriyala abindra mari sollirundanga. So, ellathiyume consolidate panni so indha video irukku podu seringla. So, idha poduva nama enna paaka porom pathina so environmental studies adha paper 1 TET la environmental studies adhigamana markugal varadhu adu eppadi vandhu prepare pannalam abindra or view la dhaan paaka porom seringla. First pathina என்வரான்மெண்டல் ஸ்டடீஸ்க்கு கீழே கிட்டத்தட்ட 12 சாப்டர் கிட்ட வரும் சரிங்களா. அந்த 12 சாப்டர்ல ஒவ்வொரு சாப்டர் எந்த புக்கில் இருக்கு எங்க எதை வச்சு நம்ம ரெஃபர் பண்ணி படிக்கலாம் அப்படின்றதுதான் இந்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்வரான்மெண்டல் ஸ்டடீஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா சங்கம் ஏஜ். சங்கம் ஏஜ் நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் 8th சாப்டரில் வந்து விசிட் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இது மூலமாக வந்து இதுதான் படிக்கணுமா அப்படின்ற மாதிரி சில பேர் கேட்டிருந்தாங்க. போன வீடியோஸும் சொல்லியிருந்தேன் இது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக. ஸோ ஒரு 2 பேஜ் தான் இருக்கும் அது சரிங்களா. இது அட்லீஸ்ட் நீங்கள் கவர் பண்ணணும். நிறைய பேர் ஒன்று சொல்லியிருந்தீங்க மார்க்கெட்டில் இருக்கிற மெட்டீரியல்ஸை ப்ரிஃபர் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி. நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கிற மெட்டீரியல்ஸை ப்ரிஃபர் பண்ணலாம் அது செகண்டரியாக இருக்கணும். ப்ரிஃபர் பண்ணுறது ஃபஸ்ட்டு சமச்சீர் கல்வி புக்கில் ப்ரிஃபர் பண்ணுங்கள் சரிங்களா. மோஸ்ட்லி சங்கம் ஏஜ் இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸோ அதில் கிளாரிஃபை பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து ட்ராவலர்ஸ். ட்ராவலர்ஸை நீங்கள் மோஸ்ட்லி எங்கே பார்க்க முடியும்னா இன்டர்நெட்டில் தான் நீங்கள் பார்த்து எடுக்க முடியும் சரிங்களா. ஏன்னா இதில் நிறைய ட்ராவலர்ஸ் வந்து நம்ம சிலபஸில் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண முடியாதுனா சமச்சீர் கல்வியில் எடுக்க முடியாது. ஸோ நீங்கள் கன்சால்டேட் பண்ணி நம்ம வீடியோஸ் எடுத்துருக்கோம் அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அவர் பிளானட். இது ஜியோகிராஃபி சம்மந்தமானது. எதில் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் கல்வி புக்கில் Term 1 எர்த் அண்ட் சோலார் சிஸ்டம். அதே போல் 6th ஸ்டாண்டர்டில் Term 2 ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷன் ஆஃப் எர்த். Term 3 எர்த் வி லிவ் இன். அதே போல் இன்னொரு சாப்டர் மேப்ஸ் அண்ட் குளோபல். ஸோ இந்த 4 சாப்டர் நீங்கள் படித்தா தான் இந்த அவர் பிளானட்டை கவர் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டரும் கூட. ஸோ இதில் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் எதோ ரெஃபர் பண்ணிக்கலாம்னா நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸில் ரெஃபர் பண்ணிக்கலாம் சரிங்களா. அடுத்து சாயில்ஸ். சாயில்ஸ் நீங்கள் எங்கே பார்க்கலாம்னா 10th ஸ்டாண்டர்ட் ஜியோகிராஃபி புக்கில் Chapter 3 நீங்கள் சாயில் சம்மந்தமான டாபிக் இருக்கும் அதில் நீங்கள் படிச்சிக்கலாம். குறிப்பாக ஒரு 2-3 பேஜஸ் மட்டும்தான் இருக்கும் சரிங்களா. அதனால் தரவாக படிச்சுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வெஜிடேஷன். வெஜிடேஷனும் நீங்கள் எதில் பார்க்கலான்னா சேம் 10th ஸ்டாண்டர்ட் புக்கு ஜியோகிராஃபியில் Chapter 3 வெஜிடேஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் மினரல்ஸ். மினரல்ஸ் நீங்கள் எங்கே பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா சேம் 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் Chapter 3 மினரல்ஸ் சம்மந்தமான விஷயங்களை பார்க்கலாம். ஸோ 10th Chapter 3 எடுத்துக்கிட்டாலே இந்த 3 சாப்டரும் கவர் ஆகிடும். இந்த 3 டாப்பிக்கும் கவர் ஆகிடும். சாயில்ஸ் வெஜிடேஷன் மினரல்ஸ் இது 3 இதில் கவர் ஆகிடும்னா இந்த Chapter 3 கவர் ஆகிடும். ஸோ Chapter 3 ரொம்ப ரொம்ப முக்கியம் TET எக்ஸாம் பேப்பர் 1. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பேஸ் ரிசர்ச். ஸ்பேஸ் ரிசர்ச்சை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஸோ இஸ்ரோ எந்த அளவுக்கு வந்து ஸ்பேஸில் வந்து முன்னேறி இருக்காங்க அப்படின்ற கேள்விகள் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக என்ன ராக்கெட் லான்ச் பண்ணாங்க ஸோ அது எந்த ராக்கெட்டில் என்ன சேட்டலைட் போச்சு அப்படின்ற மாதிரி க்வெஷ்சன்ஸ் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 பெண்மணிகள் அதாவது விண்வெளி ஆராய்ச்சியில் சிறந்தவங்களான 2 பெண்மணிகள் கல்பனா சாவ்லா அதுக்கப்புறம் சுனிதா வில்லியம்ஸ் பற்றின கேள்விகள் அதிகமாக இடம்பெற்றிருக்கு. ஸோ அதையும் என்ன பண்ணுறோன்னா தெளிவாக பார்த்துக்கணும் சரிங்களா. இது நீங்கள் எல்லா விஷயத்தையும் வந்து இஸ்ரோடைய வெப்சைட்டில் ரெஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது டாபிக் வந்து பாலிட்டி இல்லை சிவிக் சம்மந்தமானது. ஸ்ட்ரக்சர் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இதை 7th ஸ்டாண்டர்டில் Term 1 அவர் நேஷனுக்கு கீழே நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து லோக்கல் பாடிஸ் அப்படின்ற டாபிக். 6th ஸ்டாண்டர்டில் Term 3 பார்த்தீங்கன்னா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்ற டாப்பிக்கில் இந்த லோக்கல் பாடிஸ் மொத்தமாக கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் நோ அபவுட் ரோட் சேஃப்டி. ரோட் சேஃப்டி பற்றி நான் ஏன் படிக்கணும் TET எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியரான நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா பசங்கள் சின்ன சின்ன பசங்கள் வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு வருவாங்க சரிங்களா வீட்டிலேருந்து. ஸோ அவங்களுக்கு வந்து ரோட்டில் எப்படி சேஃப்டியாக போகிறதுன்னு சொல்லி சொல்லிக் கொடுக்க போகிறீங்க சரிங்களா. அப்போனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா இது ஒரு டாப்பிக்கை சிலபஸில் உங்களுக்கு படிச்சிருக்காங்க. நீங்கள் இதை பொதுவாக வெப்சைட்லேயே பார்த்து ரெஃபர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கீழே இருக்கிற டவுன்லோட் லிங்கில் கிளிக் பண்ணிங்கன்னா போதுமானதாக இருக்கும். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் கிடைக்கும் அதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கிற மிகச்சிறந்த இல்லைன்னா பழங்காலமிக்க சில கோட்டைகள். இந்த கோட்டைகள்லாம் நீங்கள் பொதுவாக சமச்சீர் கல்வி புக்கில் வந்து அங்கங்கே பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்கணும்னா அங்கங்கே சிதறி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதை இன்டர்நெட்லேயே போய் பார்த்துக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸை ரெஃபர் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டாபிக் இந்த என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ். அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்ட்ரியில் எதுன்னு பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு நீங்கள் 6th to 12th வரையும் சமச்சீர் கல்வியை பார்க்குற மாதிரி இருக்கும். அது ஆக்சுவலாக அதே மாதிரி தான் இந்த ஃபோர்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு மாதிரி தான் அங்கங்கே சதுரி இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்லேயே அதிகமானதை
ரெஃபர் பண்ணிக்கலாம் இல்ல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோ அதுக்காக எடுத்திருக்கோம் நீங்க அதில் பார்த்து ரெஃபர் பண்ணிக்கலாம் சரிங்களா. மொத்தம் 12 சாப்டர் என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ்ல என்னென்ன படிக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம். இந்த 12 சாப்டர்ஸ் ஒவ்வொரு நாளைக்கு நீங்க ஒவ்வொரு டாபிக்கை கவர் பண்ணாலே போதுமானதா இருக்கும். 30 மார்க் இதுல வரும். ஸோ இந்த 30 மார்க் உங்களை என்ன பண்ணுன்னா டாப் ரேங்க்கு பூஸ்ட் பண்ணி கொண்டு போகும் சரிங்களா. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ அந்த டவுட்ஸை நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். இல்லை இந்த டாபிக் எனக்கு புரியல, இந்த டாபிக் நீங்கள் எங்களுக்கு வீடியோ எடுத்து போடுங்கன்னு சொன்னால் டெஃபினெட்லி வீடியோ சரிங்களா. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.